ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிஷ் லவர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ஃபிஷ்க்கு பெரிய பெரிய டேங்க்லாம் வைக்கணும், பெரிய டேங்க்கில் வச்சு வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரவானா. இந்த ஃபிஷ்ஷு ரொம்பவே காஸ்ட்லியானது, ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதுக்கு ஃபீடிங்கிறதுமே இங்கே ஃபீடிங் ஃபிஷ் சின்ன வயசில் வேணால் பெல்லட்ஸ் போடலாம், பெருசான ஃபீடிங் ஃபிஷ் தான் போடணும். இது கண்டிப்பாக பெரிய அக்வாரியம் தான் தேவைப்படும். அப்புறம் ஷார்க்குன்னு சொல்கிற இது ஒரு வகையான கேட் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே 4 அடி கூட வளரும். அதனால் டேங்க் செட்டப்புங்கிறத விட பாண்ட் செட்டப்புன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அது அந்தளவுக்கு பெருசாக வளரும். அடுத்து பார்க்க போகிறது டிஸ்கஸ். இது பார்க்குறக்கு ஒல்லியாக இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத் வந்து சின்ன தொட்டியில் வச்சோம்னா கண்டிப்பாக ஸ்டன் ஆயிரும், பெருசாகாது. இதுவும் அதே மாதிரி தான். இது பேர் கௌரா, கௌரான்னு சொல்லிட்டுருக்காங்க, ஆனால் நம்ம ஒரிஜினல் நேம் கௌராமி. இதுக்கும் கண்டிப்பாக பெரிய டேங்க் தேவைப்படும், ஆனால் இதுலேயே டுவார்ஃப் வெரைட்டிஸ், அதாவது குட்டையான வெரைட்டிஸும் இருக்குது. அடுத்து கோய் ஃபிஷ். கோய் ஃபிஷ் தெரியும் எல்லாருக்குமே, இது 20க்கு மேலே கூட இன்ச்சஸ் வளரும். இதுக்கும் பாண்ட் செட்டப்புங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். டேங்கில் நிறைய பேர் அழகாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வைப்பாங்க, ஆனால் அது கண்டிப்பாக அதோட க்ரோத் வந்து ஸ்டன் ஆகிடும். அதே மாதிரி கோல்டு ஃபிஷ், இதுவும் அந்த லிஸ்ட்டில் வருது. நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க கோல்டு ஃபிஷ் வந்து சின்ன அக்வாரியமுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் அது தப்பு. அது வந்து ரொம்பவே பெருசாக வளரும். அது இதோட கனெக்ட் பண்ணது வந்து 12 இன்ச்சஸ் வளர்ந்ததுலாம் இருக்குது. அதனால் அதோட க்ரோத் வந்து ஸ்டன் ஆகாமல் இருக்குது, பெரிய டேங்கில் வச்சே ஆகணும். அடுத்து பார்க்க போகிறது டைகர் ஆஸ்கர். இந்த டைகர் ஆஸ்கர்லேயே ஆல்பினோ வகையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவரான் மாதிரியே நல்லா பெருசாக வளரும். இதோட அழகும் ரொம்பவே அதிகமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். அடுத்து பிளெக்கோ. இதெல்லாம் டேங்க்லேயே சொல்லுவாங்க, ஆனால் அது ஒரிஜினல் நேம் பிளெக்கோ தான். இதுவும் ஒரு வகையான கேட்ஃபிஷ்ஷு. இது கண்ணாடியில் இருக்க ஆல்கேவெலாம் ஈட்டும். இதுவும் பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் வளரும். நிறைய பேர் சின்ன டேங்க்லேயே அதை போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் இது வந்து பெரிய டேங்க்லாம் போட்டிங்கன்னா 20 இன்ச்சஸ் வர கூட வளரும். அடுத்து கேட்ஃபிஷ். இது இந்த பிக்சரில் பார்க்குறது ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு. இது ரொம்பவே பெருசாக வளரும். இது கண்டிப்பாக பாண்ட் செட்டப் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து அலிகேட்டர் கார். இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அதோடய முகம் பார்த்திங்கன்னா அலிகேட்டர், அதாவது முதல்ல மாதிரியே இருக்கும், அதனால தான் அந்த நேம் வந்துச்சு. ஷார்ட்டாக கார்னு கூப்பிடுவாங்க எல்லாமே. இது 200 இன்ச்சஸ் கூட வளரும். இதுக்கு பாண்டு தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஃப்ளவர் ஹான். இதை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியும், ஃபிஷ் ஃப்ளவராக இருந்தால் இதை பற்றி தெரியாமலே இருக்க மாட்டாங்க. இதோட ஹம்புக்கு இது ரொம்ப ஃபேமஸ். இதோடய பியூட்டிக்கும் இது ஃபேமஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ப்ளேஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய டேங்க் வச்சலைன்னா க்ரோத் ஸ்டன் ஆயிரும். அடுத்து பேரட் ஃபிஷ். இதுவும் சிச்சில்டு வகையை சேர்ந்தது, ஃப்ளவரான சிச்சில்டு வகையை சேர்ந்தது தான். எல்லாம் தூரத்து சொன்ன மாதிரி. அப்புறம் இதுக்கும் கண்டிப்பாக பெரிய டேங்க் வச்சே ஆகணும், இல்லைனா க்ரோத் ஸ்டன் ஆகும். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஏதாவது வீடியோ ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.